ஆமா
எங்க அங்க வர மாட்டேன். ஓட போறாங்கயா, அவன் விரும்பிட்டாங்க. ஐயோ உடைய பார்த்து விரும்புறாங்க வேற. ஏ வாடா, ஏ மதிரா, திரும்பி செல்ல மாட்டேன். அரக்கனுடைய காலில் இருந்து சரணடைந்த இறைவா, ஓ ஒருவேளை
உன்னுடைய நாமத்தை ஜெபிக்காமல் என்னுடைய வானத்தை எழுவிட்டேன் என்ற குறையாக இருக்குமோ? பரமேஸ்வரா, கங்காதரா, கைலங்கிரி ஆண்டவா, உன்னுடைய நாமத்தை ஜெபித்து என்னுடைய வானத்தை ஏவுகின்றேன். இந்த தடவை குறி தவறிவிடக்கூடாது இறைவா, குறி தவறிவிடக்கூடாது ஆண்டவா. மறுபடி சிறைய வளர்த்தை கனைய போட்டீங்க அர்ஜுன ராஜன் திவனையின் பாத்தீங்க இந்த பயம் அடக்காம போறான். தம்பி பார்த்தாயா? மறுபடியும் தான் நீ உயிர்கள் ஆசை இருக்கிறதா? பரமேஸ்வரா, இது என்ன சோதனை ஐயா? என்னுடைய பாலமானது இந்த அடக்கனுடைய காலில் மீண்டும் மீண்டும் சரணடைகிறதே இறைவா. இல்லை, என்னுடைய பாலமானது இங்கே சரணடைகிறது என்றால் இவர் நிச்சயமாக அசுரகுலத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாது. பார்ப்பதற்கு அசுரகுலத்தை போல் தோற்றம் அளித்தாலும் இவர் தேவருமத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். இவரை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஐயா, சுவாமி என்னை இல்லை சுவாமி, நான் அறியாமல் தெரியாமல் தங்களிடத்திலே பானத்தை ஏவிவிட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. தாங்களை மன்னிக்க வேண்டுமா? ஆமா, நான் யார், எதற்காக வருகின்றேன், எதற்காக வருகின்றேன் என்பதை கூறுகின்றேன். ஐயா, என்னத்தை எதற்காக சொல்கிறாய்? அதோ தருகிற ஒரு மொழி சொல்லிவிட்டு சுவாமி, என் கண் என்பதை தாங்கள் ஒழிக்க வேண்டாம். மறுபடியும் ஓடிவிடு, அதை பார்த்து கூறிவிட்டு ஓடிவிடு. அர்ஜுனன் சுவாமி, நடுவன பத்தியா? நடு பிறந்தவன் அர்ஜுனன்.
மறுபடியும் நல்லவர்கள் நாட்டில் இருக்கின்றார்கள், அவர்கள் பேரை சொல்லி தட்டிக் கொள்ளலாம் என்று வார்த்தையாக சென்று விடலாம் என்று பொய்யான வார்த்தையை ஜெயித்துக் கொண்டிருக்கின்றார். நல்லவர்கள் பேரை சொல்லி தப்பித்து விடலாம் என்று தவறான வார்த்தைகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்திருக்கின்றாயா? அரசியல் என்றால் 32 வைத்தவன் தெரியுமா? ஒன்னு பார்த்தா தெரியலப்பா பால்பா. அப்படி என்றா நீ அரசியலா சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து வருகிறேன். சொல்லி யுத்தம் செய்துவிட்டு என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. வரும்பொழுது செய்து நன்றாகவே தெரியும், நம்ம ரத்தத்தை சேர்ந்தவர் ஒரு வந்து கொண்டிருக்கின்றார் எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தாங்கள் சோதித்து பார்க்கிறோம் என்ற ஒரே காரணத்தினால் தாங்கள் சோதித்து பார்த்தேன் அர்ஜுனா. ஆகட்டும் சுவாமி, தாங்களை மன்னித்து விட்டேன் அர்ஜுனா, மன்னித்து விட்டேன். ஐயா நான் எதற்காக இப்படி வந்திருக்கின்றேன் என்பதை விளக்கமாக சொல்லுகிறேன். இலக்கமாக விகரமாக நினைத்து தாங்கள் கூற வேண்டும் சொல்லுகிறேன் சுவாமி. ஆகட்டும் சுவாமி, எங்களுடைய பெரியப்பார் மகனாகிய துரியோதனை சேர்ந்தவர்களுக்கும் எங்களுக்கும் பாரம்பரியங்கள் ஏற்பட்டன. எங்களுக்கு இந்திரபுரத்தை தலைநகராக கொண்ட நாட்டை பாரம்பரித்துக் கொடுத்தார்கள். நாங்கள் இந்திரபுரத்தை இன்பமுடன் ஆண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பாவி துரியோதனன் 101 பேருக்கும் சமபாகமா, அவைகள் 5 பேருக்கும் சமபாகமா என்று எங்களை என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்தார்கள் தெரியுமா? சுவாமி உங்களுக்கு பங்கு பிரகாரம் ஆகினாலும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள்.
அங்கே 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞானவாசம் முடிக்க வேண்டிய காலகட்டத்தில் 8 வனம் முடித்து 9வது ரோமரிச வனத்தில் இறங்கியிருந்தோம். அப்பொழுது எங்களுடைய முப்பாட்டன் ஒரு வேதவியா சரக்கு வர, நாங்கள் நாட்டை ஆள செல்வோமா அங்கே இந்த காக்கிலே மடிந்து சாபமா என்று அண்ணன் தர்மத்தன் கேட்க, வேதவியாசர் அவர்கள் 12 வருட வனவாசம் 1 வருட அஞ்ஞானவாசம் முடித்தால் பத்தாது, பாவி துரியோதனன் 18 நாள் யுத்தத்தை நிறுத்திருக்கின்றார், அந்த 18 நாள் பாரத போரில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஐயா. 18 நாள் யுத்தத்திலே பாரத போரில் நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் உங்கள் குல கடவுள் கண்ணபுரானை அழைத்து அதற்கு என்ன வழிமுறை சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்று விட்டார் வேதவியாசர். எனது சகோதரர்கள் நாள்வரும் கண்ணபுரானை வேண்டி வரவழைக்க கண்ணபுரானும் காட்சி கொடுத்து நீங்கள் பாரத போரிலே அந்த துரியோதனனை வெல்ல வேண்டும் என்றால் அவனிடத்திலே படை தலைவனாக இருக்கும் கர்ணனை வெல்ல வேண்டும், அந்த கர்ணனை வெல்ல வேண்டும் என்றால் அவன் 1 நாளைக்கு 5 கிலோ நெல்லப்பால் கொடுத்து வளர்த்து வருகின்றான், குறிப்பாக அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று நாகமாச கிளையை, அந்த நாகமாச கிளையை வெல்ல வேண்டும் என்று கூறிவிட்டார். இந்த நாகமாச கிளை வெல்வதற்கு உலகத்தில் வேறு கணைகளே கிடையாதா என்று எனது அண்ணன் தர்மநாதன் கேட்கின்றார்கள். அதற்கு ஏனிலே தர்மநாதனா இருக்கின்றது, நீங்கள் ஐவர் இருப்பதனால் யாராவது ஒருவர் வழக்கை கைலங்கி சென்று ஈசன் மனமிறங்கு பாதுபதாத்திரத்தை பெற்று வந்தார், அந்த நாகமாச கிளை வென்றுவிடலாம் என்று கண்ணபுரான் கூறுகின்றார்கள். உடனே எனது சகோதரர்கள் நாள்வரும் நான் சென்று பெற்று வருகிறேன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் கண்ணபுரான் அவர்கள், நீங்கள் நால்வரும் செல்ல இயலாது, அர்ஜுனன் ஒருவன் தான் அந்த பாதுபதாத்திரத்தை பெற முடியும் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். இதை கேட்ட எனது அண்ணன் தர்மநாதன் அவர்கள், பெண்ணாசு பிடித்தவன் தேடி உடலுக்கு சேதை கட்டி இருந்தாலும் ஆனாப் என்று பெண்ணா என்று அமைத்து பார்ப்பான் அர்ஜுனன், அவனா சென்று பாசுரத்தை பெறப்போகிறான், ஒருபோது முடியாது கண்ணா என்று கூறுகின்றார். இதை நான் பன்னக சாலையில் பின்புறமாக இருந்து கேட்டுவிட்டேன். உள்ள போய் எங்க அண்ணனையும் பார்க்கல, கண்ணனையும் பார்க்கல, நேரடியாக கைலங்கிரி செல்ல வேண்டும், ஈசன் மனமுறைக்க தவம் புரிய வேண்டும், ஈசனிடத்தில் இருக்கின்ற பாசுரக்கணையை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரோடி வந்து கொண்டிருந்தேன். அப்படி வருகின்ற வழியில் தான் தங்களுடைய மனத்தினுடையாக வந்துவிட்டேன் சுவாமி, வந்துவிட்டேன் ஐயா. அர்ஜுனா தாங்கள் அண்ணனை பார்க்கவில்லை, கண்ணனை பார்க்கவில்லை, அவர் எவ்வளவு கோபித்து விட்டு பல கைலங்கள் சென்று பாசு நிறுத்தத்தை வாங்கி அர்த்தாமினால் வந்துவிடலாம் என்று ஒரு கோபத்துடன் சென்று கொண்டிருக்கிறார் சுவாமி. அர்ஜுனா தாங்கள் கோபித்து விட்டு சென்றால் பல கைலங்களில் செல்ல முடியாது. அப்படியா? ஈசனுக்கும் இளந்தவர்கள் பாசு நிறுத்தத்தை வாங்கி வர முடியாது அர்ஜுனா, வாங்கி வர முடியாது. என்ன சொல்கிறீர்கள், உங்கள் அண்ணன் இது கோபமாக சென்றால் பாசுபதாஸ்திரத்தை பெற முடியாதா? நிச்சயமாக. அப்படின்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மறுபடியும் அண்ணனைக்கும் பரணசரை செல்ல வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும். உண்மை ஆகட்டும், அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணனிடம் வந்து சூடாமணி ஒன்று ஓலச்சூடு இருக்கின்றது, சரி, அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். பிறகு அண்ணனிடம் சென்று நல்லாவது பெற்று செல்ல வேண்டும். அண்ணனிடத்திலும் கண்ணனிடத்திலும் நல்லாசிவடை பெற வேண்டும். உண்மை சுவாமி. தாங்கள் வட கைலங்கிரி, கைலங்கிரி சென்று எப்படி தவம் இருப்பது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தாங்கள் தவம் செய்ய வேண்டும் என்றால் ஆமா 91 கம்பத்தை நிறுத்தி தவம் செய்ய வேண்டும். 91 கம்பமா? உண்மை. எனக்கு எதுவுமே இல்லையே. தாங்கள் கம்பமே இல்லையா? 2.5 கம்பம், 1.5 கம்பம் கூட இல்லையா? 1.5 கூட இல்ல அர்ஜுனா, 1.5 கம்பம் கூட இல்லையா? என்னப்பா 1.5 கூட இல்லாம எப்படி நீ கைலங்கிரி சென்று நீ பாசிபதம் வாங்கி வருவாய் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. சுத்தமாவே இல்ல சாமி, கம்பமே இல்லாம தான் அலைகிறேன். அதை பார்த்தா கூட தெரிகிறது வந்த வேகத்தில் கம்பம் இருக்காது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அர்ஜுனா சுவாமி, இதோ நான் தங்கள் 30 கம்பத்தை தானமாக தருகின்றேன், அதை நீ பற்றி சொல்ல வேண்டும். ஆகட்டும் சுவாமி, நான் தருகின்றேன், பெற்றுக் கொள்ள வேண்டும். மூன்று கம்பமும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் தாங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது தெரிகிறதா? எனக்கு எந்த மந்திரமும் தெரியல, நாயா குடுத்துருச்சாலே ஒரு புறவம் தான் தெரியாது எனக்கு மந்திரம். சரி, நான் மந்திரம் தாங்களுக்கு சொல்லி தருகின்றேன். மூன்று கம்பம் ஒன்றாக பரவ வேண்டும் அல்லவா? ஒன்று மேல் ஒன்றாக. என்ன மந்திரம்? தாங்கள் சொல்லி வருகின்றேன். சொல்லுங்க. காளியாதேவி கம்பத்தை கீழே வைக்க வேண்டும். காளியாதேவி கம்பம் கீழே, ஏன் கம்பத்தை எங்கே வைக்க வேண்டும்? மேலையா? அல்ல, ஏன் கம்பத்தை நடுவில் வைக்க வேண்டும். நடுவில் மேல மேல வந்து கனவு கம்பத்தை வைக்க வேண்டும். சரி, மூன்று கம்பங்கள் ஒன்றாக பொருள வேண்டும் என்றால் ஒரு மந்திரங்கள் இருக்கின்றது. மந்திரம் என்ன மந்திரம்? தாங்கள் சொல்லி வருகின்றேன். சொல்லுங்க. என்ன செய்வது? நான் மந்திரத்தை கூறிய குரு அல்லவா, என்னிடத்தில் உடல் தாங்கள் கூற வேண்டும். மந்திரத்தை வெளியே சொன்னா பறிக்காது. நான் குரு அல்லவா,
குருகிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னா பழிக்காது. பழிக்காது. அப்படி என்றால் ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. வெட்டி உடைக்கி அடிச்சா சென்று வரீங்கள். அது மட்டும் இல்லாம ஓடிடக்கூடாது. நான் போய் கம்பத்தை மட்டும் கொடுத்தீங்க, இது என்ன செய்யறதுன்னு முடிச்சு கம்பத்தை மட்டும் ஓடி என்ன செய்யணும்? ஏழு செவ்வாய் வைத்து, ஏழு ஏழு செவ்வாய் மலர்களை வைத்து, ஏழு எலுமிச்சங்களை வைத்து, ஏழு ஊசிகளை வைத்து, அது மேல ஒரு காலை தூக்கி இடதுகளை மேல வைத்து, வலதுகளை மண்டியிட்டு, சரி அழகரா சிவசமா சிவசமா என்று தவம் புரிந்தார். அந்த பழங்கி பாறை இமயமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஈசனுக்கும் இளமாவுடைய பாசிவார்த்தத்தை தருவார். அதை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். மறுபடியும் அஸ்தாபுர நாள் வந்து சேர வேண்டும். பதினெட்டு நாள் மாதப்போரை வெல்ல வேண்டும். மறுபடியும் அண்ணா தர்மபதிக்கு பட்டத்தை சூட்டி மறுபடியும் நாட்டை நீ பெற்று வருவாய், நாட்டை ஆண்டு வருவாய். அது மட்டுமல்லாமல் பதினெட்டு நாள் மாதப்போரை எனக்கு ஒரு வினாடி ஒதுக்கி வேண்டும் அர்ச்சனா. ஆகட்டும். ஏனென்றால் அந்த கணவன் மீது எனக்கும் சில பகையாக இருக்கின்றது. நான் வஞ்சிக்கப்பட்டதான மனத்தில் முனிவராக வாழ்ந்து வருகின்றேன். எனக்கும் ஒரு நாள் ஒதுக்க வேண்டும். தாங்கள் குறிப்பிட்டபடி தாங்களிடத்தில் 30 அடி செம்பு கம்பத்தை பெற்றிருக்கின்றேன். சென்று 30 அடி தொன் கம்பத்தை பெற வேண்டும். உண்மை கண்ணபுரான இடத்திலே 31 அடி வெள்ளி கம்பத்தை பெற வேண்டும். உண்மை இந்த 91 அடி கம்பத்தோடு பழுகிப்பாறை சென்று அங்கு இந்த 3 கம்பங்க ஒன்றாக பொருதி உண்மை இந்த 191 அடி கம்பத்தையும் அந்த பழுகிப்பாறை மீது நிப்பாட்டி எப்பாட்டி அதற்கு மேல 7 செவ்வனி வைத்து, உண்மை அதற்கு மேல 7 செந்தாமரை புஷ்பத்தை வைத்து, உண்மை அதற்கு மேல 7 செப்பூசி நாட்டி, உண்மை அதற்கு மேல் ஒரு காலை மண்டிக்கிட்டு மறுகாலை தொங்க விட்டு நாமத்தை ஜெபித்து தவபுரிந்து பாசுபதாசனத்தை பெற்று வருகின்றேன். தாங்கள் கூறியபடி அப்படி நான் திரும்பி செல்ல வேண்டுமா? பரவசாலை செல்ல வேண்டும். அண்ணனை பார்க்க வேண்டும், கண்ணனை பார்க்க வேண்டும். சரி, பார்த்துவிட்டு தான் நீ செல்ல வேண்டும். அர்ஜுனா வெற்றி உனக்கு அர்ஜுனா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் கால பைரவன் இடத்திலே 30 அடி செப்பு கம்பத்தை பெற்றிருக்கின்றேன். இப்பொழுது காளிதேவி வனத்தை நாடி செல்ல வேண்டும். காளிதேவி வனத்தை நாடி அம்மா தாயே, காளிதேவி நமஸ்காரம் தாயே. அம்மா தாயே, காளிதேவி நமஸ்காரம் தாயே. அம்மா, நான் வடக்கே கைலங்கிரி சென்று ஈசன் மனமரங்க தவபுரிய செல்லுகிறேன். தாங்கள் இடத்துல இருக்கும் 30 அடி பொன்கம்பத்தை எனக்கு தாரவாத்து தர வேண்டும் தாயே. அம்மா, நான் செல்லுகின்ற வழியிலே எனக்கு ஏதாவது ஆபத்துகள் என்றால் அம்மா தாயே காளிதேவி என்று அழைத்தார். தாங்கள் உடோடு வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் தாயே. அப்படி ஆகட்டும், சென்று வருகின்றேன் அம்மா. இப்பொழுது காளிதேவி இடத்திலே 30 அடி பொன்கம்பத்தை பெற்றிருக்கின்றேன். இந்த 60 அடி கம்பத்தோடு மீண்டும் பன்னகசாலைக்கு சென்று எனது அண்ணனையும் கண்ணனையும் சந்தித்து நல்லா செய்வதையும் பெற வேண்டும். 60 அடி கம்பத்தை கண்ணனையும் சந்தித்து நல்லா செய்வதை பெற வேண்டும். எனக்காக மாணிக்க மாமா அவர்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவரும் அவருடைய குடும்பமும் அவருடைய தொழிலும் அவருடைய வாரிசுகளும் எல்லாமுடையும் அந்த கைலங்கிரியான வசுபவர்மான அவர்களாலும் நமது சின்னக்கருப்பு கேசாண்டியமான பல்லாண்டு வாழ்களை வாழ்த்தி அவர்கள் குடும்பம் நான் ஏறப்போகும் அந்த 91 அடி கம்பம் வளர்வதை போல் வளர வேண்டுமாய் பிரார்த்தித்து விடுகிறேன். நன்றி என்று வந்த வணக்கம். Hey!
கோபாலா இருவருக்கும் கோடி கோடி நமஸ்காரம். சந்திக்காமல் கைலங்கிரி செல்ல வேண்டும். ஈசனிடத்தில் இருக்கிற மும்முகப்பு பாசுபதாசனத்தை பெற்று திரும்பி வந்து சந்திக்க வேண்டும் என்று ஓடினேன். சரி, ஆனால் நம்முடைய முப்பாக்கனார் காலபைரவன் வழியாக வனத்தின் சிறியை சென்று விட்டேன். காலபைரவன் ஆனவர் என்னை வழிவகுத்து இப்படி சென்றால் பாசுபதக்கனை பெற முடியாது. மீண்டும் பர்ணகசாலைக்கு சென்று அண்ணனையும் கண்ணனையும் சந்தித்து நல்லாசைவுடையும் பெற்று சென்றால் தான் பாசுபதக்கனை பெற முடியும் என்று சொல்லிவிட்டார். அப்படியா? அவரிடத்திலே 30 அடி செப்பு கம்பத்தையும் காலி ஏவியிடத்திலே 30 அடி முன்கம்பத்தையும் பெற்று தாங்கள் இருவரத்திலும் நல்லாசைவுடையும் பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அதற்கு அர்ஜுனா, அர்ஜுனா எப்படி என்றால் நீ இப்படி சென்றால் இந்த நிலை பழகி பாரு செல்லவே முடியாது. ஆகையால் இந்த நிலை பழகி பாரு செல்வதாக இருந்தால் எப்படி செல்ல வேண்டும், எந்த ரூபத்திலே செல்ல வேண்டும் என்பதற்காக நமது மாயக்கண்ணனை அழைத்து அவர் கேட்டுவிட்டுதான் செல்ல வேண்டும். ஆனால் செல்லும் மொழியில் ஏதேனும் ஆபத்து இழந்தால் கண்ணா என்று அழைத்தால் முன்னால் காட்சி அளிப்பார். அதற்கு முன்பதாக நீ இப்படி சென்றால் செல்லவே முடியாது. இதோ நான் எனது சோழாமணி புஷ்பத்தை தருகின்றேன். ஆபத்து வரும் பொழுது மட்டும் இந்த சோழாமணி புஷ்பத்தை விரித்து பார்க்க வேண்டும். அண்ணா, செல்லுகிற வழியிலே ஏதாவது ஆபத்து என்றால் சூடாமணியை பிரித்து பார்த்து உண்மையாக என்ன எழுதியிருக்கிறதோ அந்த வழியாகவே நடந்து கொள்ளுகிறேன். எப்படி செல்ல வேண்டும் என்பதை நமது மாயக்கண்ணன் கூறுவார். அர்ஜுனா கண்ணா, உன் அண்ணனுக்கு இன்னும் சந்தேகம் தீரவில்லை. ஆகையால் அங்கே செய்யக்கூடிய தவநிலையை 90 நிறுத்தி ஐயா தவம் செய்திருப்பாயல்லவா? அங்க வந்து அண்ணனை காண முடியாதல்லவா? அதை அண்ணனுக்கு முன்னாலையும் கண்ணனுக்கு முன்பதாக அக்கினை வளர்த்து அதை இறங்கி வருவாய். அதற்கு பிறகு ஒரு அண்ணனத்தில் வெளிவிட்டு சென்று வெற்றிகரமாக சென்று வருவாய். அர்ஜுனா சுவாமி, தாங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் எங்க போனாலும் உங்களை வச்சுதானே முன்னேற்றம் ஆகிக்கிறேன். நீங்க இல்லாம எந்த காரியத்தில் பண்ணிருக்கேன்? ஆக நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 60 அடி கம்பத்தை நிறுத்தி அதன் மேல் அக்கினியை கொளுத்தி அதன் மேல் இருந்து உங்க முன்னால் அக்னி சத்தியம் செய்து காட்டிவிட்டு பிறகு புறப்படுகின்றேன். அப்படியே சென்று வருவாய். கண்ணா,
என் தம்பி எனக்காக சொல்லுங்கள், அக்கினிலே மாண்டு விடுவார் சொல்கிறார். இப்பொழுதாவது தங்களுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டது என்று நினைக்கிறேன். தம்பி அர்ஜுனா, இப்பொழுது எனது சந்தேகம் தீர்ந்து விட்டது. பெற்று வந்து மீண்டும் அந்த அஸ்தாபுரி நாட்டு அளவிற்கு நான் காத்துக் கொண்டிருப்பேன். நீ எப்படி செல்வது, எந்த ரூபத்திலே செல்வதற்கு நமது மைத்துனராக கண்ணாமுரத்தில் கூறிவிட்டு பிறகு செல்வதற்கா? ஆகட்டும், சென்று உமக்கே வெற்றி சென்று வருகின்றேன். ஆகட்டும் கண்ணா அர்ஜுனா, விலை கொடுங்க, நான் சென்று வருகின்றேன். பணிக்கு பாருக்கு அர்ஜுனா, நீ இந்த ரூபத்தில் சென்றால் பார்க்க முடியாது, பாச அரசர்களை பெற முடியாது. சடமொழி தெரிவித்து சன்னாசி ரூபம் கண்டு பூமியை பார்த்தால் பின் திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா என்று அந்த சிவனை ஞாபகத்தை உச்சரித்து சென்றால் மட்டும்தான் ஈசனை பார்க்க முடியும். ஈசன் எதிர்கொள்வதற்கு பாச ஆத்திரங்களை பெற்று வர முடியாது. நாங்கள் குருகண்டுபடி மண்ணாசை மணியாசை பெண்ணாசை பொருளாசை நான்காசை கொடுத்து சடமொழி தெரிவித்து சன்னியாசி ரூபமாக பெருவர்களை பார்த்தவங்க பெண்முகத்தை பார்க்காமல் பின்திரும்பி பார்க்காமல் சென்று வருகின்றேன். வெற்றி உனக்கு அர்ஜா, நீ செல்லும் வழியில் ஏதோ ஆபத்து நேர்ந்தால் சரி கண்ணா என்று அழைத்தால் உன்னதர்களுக்கு காட்சி அளிக்கின்றேன். ஆகட்டும் ஐயனே. இதோ நான் 31 கம்பம் வெள்ளிக்கம்பம் தருகின்றேன், பெற்று செல்வாய். அப்படி ஆகட்டும் சுவாமி. வெற்றி உனக்கு போய் அர்ஜுனா. அப்படி ஆகட்டும், சென்று வருகின்றேன் மைத்துரா. அருமை மாப்பிள்ளை பாலு அவர்கள் சார்பாக எனக்காக 101 ரூபாயும், ஆபரேட்டர் முத்து அவர்கள் சார்பாக எனக்காக 51 ரூபாயும் அன்பு காணிக்காக வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவர்களும் அன்னவர்களுடைய குடும்பமும் அன்னவர்களுடைய தொழிலும் அன்னவர்களுடைய வாரிசுகளும் எல்லாம் அந்த கைலங்கிரி ஆண்டவர் சிவபெருமானவர்களாலும் நமது ஸ்ரீ சின்னக்கருப்ப சுவாமி செல்லார் நமது கேசாண்டியம்மன் அவர்களாலும் 12 வாழ்த்தி இப்பொழுது எனது அத்தை மகன் அர்ஜுனன் இந்த வழிபாடுக்குமாக தவத்தில் சென்று கொண்டிருக்கின்றார். தவமே நிறைய என்று சொல்கின்றான். இல்லை, இந்த வழக்கில் பெண்களை கொஞ்சம் குழாய் கொண்டு சென்றான் என்று நானும் ஏதான பலராமனும் சென்று சோதித்து பார்க்கட்டும். அதற்காக என் அண்ணன் பலராமன் அழைக்கின்றேன். அண்ணா பலராமனா வாருங்கண்ணா. அப்படியே